சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்கள் மற்றும் அவர்களது பயிற்சியாளர்களுக்கு மொத்தம் ரூபாய் 99 லட்சம் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் வழக்கு ஹைகோர்ட்டில் 9ஆம் தேதி இறுதி விசாரணை நடைபெறுகிறது. தாய்ப்பால் கொடுப்பதை ஏன் கட்டாயமாக்கக் கூடாது என்று ஹைகோர்ட் நீதிபதி என் கிருபாகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். துபாயிலிருந்து சென்னைக்கு கடத்தி வந்த ரூபாய் 25 லட்சம் மதிப்புள்ள தங்கத்தை சென்னை விமான நிலையத்தில் சுங்க இலாக்கா அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கேரள வாலிபரை கைது செய்தனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது போதையில் அதிவேகமாக வாகனங்கள் ஓட்டியதாக பிடிபட்ட 125 பேருக்கு பாஸ்போர்ட் தடையில்லா சான்றிதழ் நிறுத்தி வைக்கப்படும் என்று போக்குவரத்து போலீஸ் கூடுதல் கமிஷனர் தெரிவித்தார். தமிழகத்தில் புத்தாண்டில் ரூபாய் 230 கோடிக்கு மதுபானங்கள் விற்பனையானது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 10% அதிகம், அதாவது ரூபாய் 20 கோடி விற்பனை அதிகரித்துள்ளது. அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்க புதிய கடிவாளம் போடப்படுகிறது. தேர்தல் பத்திரங்கள் மூலமே இனி நன்கொடை வழங்க முடியும். இதற்கான விதிமுறைகளை மக்களவையில் நிதிமந்திரி அருண்ஜேட்லி வெளியிட்டார். புனேயில் போர் நினைவு தின கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட மோதலில் வாலிபர் பலியானார். இதனால் மும்பையிலும் வன்முறை வெடித்தது. 100க்கும் மேற்பட்டோர் கைதாகினர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் புல்வாமா பகுதியில் உள்ள காவல் நிலையம் மீது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலின் பெயரை மீண்டும் தர்மசாஸ்தா கோவில் என மாற்ற தேவசம் போர்டு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.